வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபுட். ப்ரோட்டீன் அதிகமானாவே குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும், குழந்தைங்களோட மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது வந்து முட்டை தான். இந்த முட்டையை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நல்லா டேஸ்டான ஒரு பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். துளி கூட முட்டை வாசமே வராது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதில் முட்டை சேர்த்துருக்கிறதே தெரியாது. இந்த ஃபுட்டை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லன்ச் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக துருவன கேரட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட் கூட முட்டை சேர்த்து கொடுத்தா தான் அந்த முட்டை வாசனை வந்து சுத்தமாகவே வராது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இது எல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு இந்த ஓட்ஸு அதுக்கப்புறம் இந்த கேரட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடணும். இந்த கேரட் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துடணும். ஓட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குழைவாக தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கும் இதை நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸு கேரட்டு ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த கேரட் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. மசியலைனா கூட நீங்கள் வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஒரு முட்டையை நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு டக்குன்னு வந்து நல்லா கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம அந்த கேரட் கூட அந்த ஓட்ஸ் கூட வந்து அந்த எக்கு நல்லா வந்து கலந்து வரும். இப்போது இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த முட்டை வேக வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து குயிக்காகவே நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது குழந்தைங்களுக்கு ஊற்ற பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா குழைவாகவும் இருக்கும். இதில் வந்து கேரட்டு பெப்பர் தூள் எல்லாமே சேர்த்துருக்கிறதால அந்த முட்டை வாசனை வந்து கொஞ்சம் கூட வராது. அதே மாதிரி இந்த ஃபுட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே ஊட்டி விட்டுறணும். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதால அது வந்து கொஞ்சம் ஆறி போயிருச்சு அப்படின்னா அந்த முட்டை வாசனை லைட்டாக வரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். இது சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லன்ச் டைம்லேயோ கொடுத்துடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டும் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்கிறதுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.